ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, RAPTEE HV அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக் பைக் வந்திருக்கு. இதை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அண்டு இது வந்து ஒர்த்தா இல்லையா, வாங்கலாமா இல்லையா, இதோட ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இது ஒர்த்தா, ஏன்னா இது வந்து ப்ரீமியம் கேட்டகரியில் தான் வருது. ஸோ இதோட ப்ரைஸ் பாயிண்ட் பற்றி பேசுவோம், இதோட சிறப்பு அம்சங்கள், இதோட டெக்னாலஜியை பற்றி பேசுவோம். இதில் முக்கியமாக ஹைலைட்டாகப்பட்டது இவங்களோட ஹை வோல்டேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன ஹை வோல்டேஜ் சிஸ்டம், அதனால் இந்த வண்டிக்கு என்ன நன்மை, வாங்குகிற நமக்கு என்ன நன்மை, இதோட ப்ரைஸுக்கு அது ஜஸ்டிஃபை பண்ணுதா இல்லையா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி டிஆர் மார்க்கெட் பிளேஸ் அந்த சைட்டை போய் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் தெரியும். நம்ம வந்து 100% காட்டனில் ஜென்யூனாக நம்ம வந்து டீஷர்ட்ஸ் கொடுத்துட்டுருக்கோம். போய் ட்ரை பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். RAPTEE HV அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக் பைக்கு. இது வந்து சென்னை பேஸ்டு கம்பெனிங்க. இது அட்ரஸை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம சென்னையில் பில்டான ஒரு எலக்ட்ரிக் பைக் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப இன்ஜினியரிங் அப்படின்னு பார்க்கும்போது இல்லை, நிறைய இன்ஜினியரிங், அதுவும் புதுசாக இவங்க வந்து ஹை வோல்டேஜ் சிஸ்டம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஹை வோல்டேஜ் என்ன, ஹை வோல்டேஜ் ஃபஸ்ட்டு எதுக்கு, அந்த ஹை வோல்டேஜ் என்ன ஹை வோல்டேஜ். நார்மலாக பார்த்திங்கன்னா நம்மளோட பேட்டரி சிஸ்டம் எல்லாமே வந்து 48 volt, 60 volt இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் இந்த வண்டியோட வோல்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 240 volt. அப்பா, 240 volt எப்படிங்க அப்படின்னும் போது இவங்க வந்து காரோட டிஎன்ஏ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு காரில் தான் இந்த மாதிரியான ஹை வோல்டேஜ் சிஸ்டம்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ இவங்க இந்த பைக் சிஸ்டமில் ஹை வோல்டேஜ் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹையர் த வோல்டேஜ் லோவர் த கரண்ட்டு. ஓம்ஸ்லலாம் என்னன்னு போய் பாருங்கள். உங்களுக்கு வோல்டேஜ் அதிகமாகச்சுன்னா உங்களுக்கு வந்து கரண்ட்டை வந்து கம்மியாக தேவைப்படும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டோன்னா, நம்மளோட சிட்டி ரோடு எப்படி இருக்கும், ஸோ சிட்டி ரோட்டில் எப்பயுமே வந்து கஞ்சஷனாக இருக்குமா. ஸோ இந்த கஞ்சஷனாக இருக்கிற இந்த வண்டிகள்லாம் வந்து நம்ம வந்து கரண்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ சிட்டி ரோடை பார்க்கும்போது எப்பயுமே வந்து டிராஃபிக்காக இருக்கும், எப்பயுமே வந்து அதிக ஹீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அங்கே வந்து அதிகமாக நடந்துகிட்டு இருக்கும் ஆக்டிவிட்டி. ஸோ ஹைவேஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக இருக்கும். ஸோ அங்கே வந்து அந்த அளவுக்கு ஆக்டிவிட்டி இருக்காது, வண்டி வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே இந்த வோல்டேஜ் அந்த கரண்ட்டில் எடுத்துக்கிட்டோன்னா, ஹைவே மாதிரி நமக்கு வோல்டேஜ் சிஸ்டம் பெருசாக இருக்குது அப்படின்னும் போது கரண்ட் வந்து கம்மியாக தேவைப்படும். லோவர் த கரண்ட் இருக்கும்போது அங்கே வந்து டிராஃபிக் ஜாம் ஏற்படுமா, அதனால் அதிக ஹீட் ஏற்படும். இதை நம்ம சிம்பிளாக சொல்லணுன்னா இவ்வளோதான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே என்னால் நீங்கள் படிச்சுக்கோங்கப்பா. சரி, இதுக்குள்ளே சொல்ல போனால் இந்த ஹை வோல்டேஜ் சிஸ்டம்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஹீட்டை வந்து குறைக்க முடியும் அண்ட் கரண்ட்டை வந்து கம்மியாக யூஸ் பண்ண முடியும். கரண்ட்டை கம்மியாக யூஸ் பண்ணும்போது நமக்கு பேட்டரியோட ஹெல்த்துமே அதிகமாகும். அண்டு இதனால் வேறு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் லாஸ் ஏற்படாது, வண்டியும் ஸ்பீடாக போகும், அதே நேரத்தில் சீக்கிரமாகவும் சார்ஜ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி எக்கச்சக்க பெனிஃபிட் இருக்குது. இதனால் பேட்டரியோட லைஃப்மே அதிகமாகும் அப்படின்றது தான் இவங்களோட கணிப்பு. ஸோ இந்த ஹை வோல்டேஜ் சிஸ்டம் இது யூஸ் பண்ணுறதும் சரி, இதோட பொருட் செலவும் சரி, ரொம்ப காஸ்ட்லியான சிஸ்டம். ஹை வோல்டேஜ் சிஸ்டம் பைக்கில் கொண்டு வர்றது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா அந்த டெக்னாலஜியில் பார்த்திங்கன்னா அதிக செலவாகும். அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த சிஸ்டம், அந்த ஆர்கிடெக்சரே பார்த்திங்கன்னா அதிக செலவு உள்ள ஆர்கிடெக்சர் தான். இது எப்படி வந்து இவங்க பைக்கில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரியல. சரி, நம்ம சென்னை பசங்க பண்ணியிருக்காங்க, அதுவும் சென்னையில் உருவான ஹை வோல்டேஜ் பைக்கு. அந்த இந்தியாவிலேயே அப்படின்னு சொல்ல போனால் உலகத்துலேயே பார்த்திங்கன்னா ஹை வோல்டேஜ் பைக் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ வெஸ்டர்ன்லலாம் யூஸ் பண்ணியிருக்கலாம் ஹை வோல்டேஜ், ஆனால் அங்கே வந்து அதிக ப்ரைஸ்லாம் அவங்களால விற்க முடியும். ஆனால் அதை எப்படி இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான் இதோட சிறப்பு அம்சமாகவே சொல்லலாம். ஸோ இட்ஸ் எ பெட்டர். ஓகே, அண்டு நீங்கள் வந்து ஹை வோல்டேஜ் சிஸ்டம்னா சரிப்பா, இந்த வண்டியில் வந்து என்ன செல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அக்கோஸ் இது வந்து ஹை வோல்டேஜ் சிஸ்டம். இதில் வந்து லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பேட்டரியோட சைஸ் ஏற்கனவே பெருசாக இருக்குது. இப்போ பேட்டரியோட சைஸ் இன்னும் பெருசாகிடும் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்லாம் யூஸ் பண்ணால். ஸோ ஒரு சில காம்ப்ரமைஸ் பண்ண தான் வேணும். ஸோ இது வந்து லித்தியம் அயன் தான் யூஸ் பண்ணுறாங்க, NMC செல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா IP67 5.4 kW உங்களுக்கு பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 150 km ரேஞ்ச் சொல்கிறாங்க. ஸோ ப்ரைஸ் வைஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த ரேஞ்சை நீங்கள் வந்து க்வெஸ்டின் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி ஹை வோல்டேஜ் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம், அது இல்லாமல் நீங்கள் வந்து காருக்கு யூஸ் பண்ணுற அந்த CCS2 சார்ஜர் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் இப்போ நிறைய சார்ஜர் இப்போ காருக்கான சார்ஜிங் பாயிண்ட்லாம் இருக்குல்ல, அதில் வந்து இந்த வண்டியை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் சூப்பர், ரைட்?
ஒரு டாடா சார்ஜிங் பாயிண்ட்லேயோ இல்லை வந்து நீங்கள் எம்ஜி கார் ஷோரூம் சார்ஜிங் பாயிண்ட்லேயோ நீங்கள் இந்த பைக்கையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா 0 to 80 ஹாஃப் அன் அவரில் சார்ஜ் பண்ணிக்கலாமா. 15 minutes சார்ஜிங்கில் நீங்கள் போட்டிங்கன்னா 50 kilometers ஓட்டலாமா. ஸோ அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ சார்ஜிங் பாயிண்ட் ஒரு பெரிய தலைவலியாக இருக்காது. நீங்கள் அஃப்கோர்ஸ் இந்த வண்டி ஹைவேஸுக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. சரி, நம்ம அதை அடுத்தடுத்து பேசுவோம். அண்ட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஹோம் சார்ஜிங் அப்படின்னு போட்டாலே நீங்கள் 1 hour 80% நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ விச் இஸ் கிரேட். அதுதான் இந்த ஹை வோல்டேஜ் சிஸ்டம் வரும்போது இதில் வர பெனிஃபிட்டும் ஜாஸ்தியாக இருக்குது அண்டு பேட்டரியோட லைஃப்மே ஜாஸ்தியாக இருக்குது. இவங்க IP67 ஓவரால் கொடுத்துருக்காங்க. பேட்டரி மோட்டர் எல்லாத்துலேயுமே IP67 கொடுத்துருக்காங்க. அண்டு மோட்டரை பற்றி சொல்ல போனால் மோட்டர் வந்து 22 kW பீக் பவர் சொல்கிறாங்க. ரேட்டட் பவர் அவங்க மென்ஷன் பண்ணல. கண்டிப்பாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள் அப்படின்னா சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து டஃப் கொடுக்கறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அல்ட்ரா வயலட்டுக்கு டஃப் கொடுக்குறாங்க. அல்ட்ரா வயலட் கிட்டத்தட்ட 130-150 வரைக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து 130 kilometers per hour. ஸோ ரேஞ்ச் தான் உங்களுக்கு 130 kilometers per hour அப்படின்னாலும் ரேஞ்ச் வந்து நீங்கள் ஒரு 70 வரைக்கும் நீங்கள் ஓட்டினீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ரேஞ்ச் ஒரு 130-140-135 வரைக்கும் உங்களுக்கு ரேஞ்ச் கொடுக்கலாம். ஆனால் இந்த ரேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது இதில் எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குங்க. இந்த ரேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது இவங்களோட பீக் பவர் 22 kW மோட்டர். ஸோ அப்படி இருக்கும்போது ரேஞ்சு கண்டிப்பாக நீங்கள் ஹை ஸ்பீடு ஓட்டினீங்க, நீங்கள் ஹைவேஸ்லலாம் எடுத்துகிட்டு போய் 100 க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இவ்வளோ ரேஞ்ச் வர வாய்ப்புகள் கம்மி தான். இது வந்து ஒரு ஹை வோல்டேஜ் சிஸ்டம். பேட்டரி ஹீட் ஆகாது, பட் என்னன்னா ரேஞ்சை கண்டிப்பாக அடி வாங்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன். பட் ரியல் டைமில் பார்க்கலாம். ரியல் டைமில் இந்த ஹை வோல்டேஜ் சிஸ்டம் யாருமே ட்ரை பண்ணியே இருக்க மாட்டாங்க. ஸோ ரியல் டைமில் பார்க்கலாம் ரேஞ்சும் அதிகமாக கொடுக்குதா அப்படின்றது. பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். வண்டியில் நீங்கள் வந்து பவரை நல்லா ஃபீல் பண்ண முடியும். இவங்க 3 modes கொடுக்குறாங்க. ஸோ சிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மோடு இருக்கும், அதுக்கப்புறம் மிட் ரேஞ்சில் ஒரு போகிற மாதிரி ஒரு ஸ்பீடு வச்சுருப்பாங்க, ஹைவேஸுக்கு போகிற மாதிரி ஒரு ஸ்பீடு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவர்டேக் யூஸ் பண்ணலாம். அதிகமாக இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரேஞ்ச் வந்து அஃபெக்ட் ஆகும். இது இதில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஹை வோல்டேஜ் பேட்டரி சிஸ்டம் நாங்கள் ஏன் கொண்டு வந்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து இதுக்குன்னு தனியாக கூலிங் சிஸ்டம் நாங்கள் கொண்டு வர தேவையில்லை. இப்போ பேட்டரி அப்படின்னா இப்போ லிக்யூட் கூலிங்லாம் பண்ணுறாங்க. இப்போ மேட்டரில் லிக்யூட் கூலிங் இருக்குது. அண்ட் மிச்ச கம்பெனியும் பார்த்தீங்கன்னா லிக்யூட் கூலிங்க்கு ஈக்குவலாக உங்களுக்கு வந்து கூலிங் டெக்னாலஜியெல்லாம் அடிஷ்னலாக ஃபேனாக இருக்கட்டும் ரேடியேட்டராக இருக்கட்டும் இதெல்லாம் வைப்பாங்களா. இது எதுவுமே வந்து எங்கள் வண்டியில் கிடையாது. அதனால் வெயிட் வந்து நாங்கள் குறைக்கப்படுது. ஏன்னா நாங்கள் யூஸ் பண்ணுறது ஹை வோல்டேஜ் சிஸ்டம். இதுக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா நாங்கள் கரண்ட்டையே கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறோம். வோல்டேஜை மட்டும்தான் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறதா. உங்கள் இதை கிளைம் பண்ணி இந்த வண்டிக்கு வந்து சேஃப்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மாவே இந்த ஹை வோல்டேஜ் சிஸ்டம் வந்து இந்த பைக்குக்கு பெனிஃபிட்டடாக இருக்கா இல்லையா அப்படின்றது நமக்கு போக போக தான் தெரியும். பட் பியூராக இந்த ஆர்கிடெக்சர் அஸ் அ தியரியாக பார்த்திங்கன்னா அதிக கரண்ட் யூஸ் பண்ணாது அப்படின்றதுனால உங்களுக்கு பேட்டரியோட லைஃப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அஸ் அ ப்ரொஜெக்டட் வியூ. ஓகே, ஸோ இந்த வண்டி வந்து ஒரு புது டெக்னாலஜி அண்டு இது வந்து ஒரு உலகத்துக்கே ஒரு புது டெக்னாலஜி மாதிரி தான் இருக்கும். அண்டு லோ காஸ்ட்டில் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் நான் சொல்ல, 2 prices இருக்குது. இவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் தனியாக கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 240,000 rupees எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு இந்த வண்டி வாங்கினோன்னா. ஸோ ஹெஃப்டி ப்ரைஸ் கரெக்டாக. இந்த வண்டி வந்து யாரோட காம்படிட் பண்ணுறது பெட்ரோல் பைக்கில் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 250-300 cc பைக் கிட்ட எங்களோட காம்படிஷன் இருக்கும். ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட அந்த வண்டிக்கு செலவு பண்ணுற காசு தான் நீங்கள் இந்த வண்டிக்கு செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் 2 lakhs அபோக்கும் உங்களுக்கு 400 cc பைக்கே கிடைக்குதுங்களா. ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 400 cc தான் காம்படிட் பண்ணோம். பட் 200 cc அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஃபைன், இவங்க KTM-ஐ காம்படிட் பண்ணுறாங்களோ. நம்ம மக்கள் வந்து ப்ரைஸ் சென்சிட்டிவ் மார்க்கெட். ஓகே, நீங்கள் ஹை வோல்டேஜ் சிஸ்டம் கொண்டு வரீங்க, லோ வோல்டேஜ் சிஸ்டம் கொண்டு வரீங்களோ, எங்களுக்கு ப்ரைஸ் அப்படின்றது கொஞ்சம் காம்படிட்டாக இருக்கணும். அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ப்ரைஸு 1-1.5 வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணலாம். சரி, 2 வரைக்கும் கூட கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணலாம். பட்டு 2.5-3 இப்படின்னு போயிட்டு இருந்ததுன்னா எல்லாராலையும் வாங்க முடியாது அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். அண்டு என்ன தான் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து நான் அதிக காசு கொடுத்து நான் வாங்கினாலும் அதுக்கான லிமிட்டேஷன் அப்படின்றது ஸ்டில் கிரவுண்டில் இருக்க தான் செய்யுது. நான் வாங்கினேன்னா எனக்கு சார்ஜிங் பாயிண்ட் இருக்கா, கரெக்டாக இருக்கா. இப்போ சார்ஜிங் பாயிண்ட்லாம் போனேன்னா இப்போ நான் ஒரு ஹைவேஸ் போகிறேன். இப்போ ஒரு 400 cc பைக் எடுத்துக்கிட்டு நான் வந்து ஹைவேஸில் ஜாலியாக க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம், எங்கே வேணாலும் பெட்ரோல் போட்டு போகலாம். அதே நான் இந்த 2.5 lakh ரூபாய்க்கு நான் வந்து இந்த வண்டியை எடுத்துகிட்டு நான் ஹைவேஸில் போக முடியுமா
ஏன்னா ஹைவேஸுக்கு எடுத்துக்கிட்டு போகிறவங்க எல்லாம் க்ளூசராக நீங்கள் வந்து லடாக் போகணும், இல்லை பக்கத்தில் இருக்க ஸ்டேட் போகணும், ஒரு 200-300 கிலோமீட்டர் ஜாலியாக ஆயா போகணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்போம். ஸோ அதெல்லாம் வந்து இது எக்ஸ்பெக்ட் பண்ணது பூர்த்தி பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சூழ்நிலையில் அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா சார்ஜிங் பாயிண்ட்டு காருக்கே சார்ஜிங் பாயிண்ட் கரெக்டாக கிடைக்கிறது இல்லை. அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சார்ஜிங் பாயிண்ட் தான் இருக்குது. காருக்கான சார்ஜிங் பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அங்கே ஒரு கிளம்சியான சுச்சுவேஷன் ஏற்படும். நம்ம இப்போ சப்போஸ் ஒரு டாடா சார்ஜிங் ஸ்டேஷனில் வந்து இந்த பைக்கை சார்ஜ் போட்டு வந்தோன்னா அப்போ அங்கே இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணலாம், என்னப்பா காருக்கு ஃபஸ்ட்டு வழி விடுங்கப்பா, எதுக்கு பைக்கெல்லாம் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணலாம். ஸோ ஏகப்பட்ட சட்ட சிக்கல் கண்டிப்பாக ஹைவேஸில் இந்த மாதிரி போகும்போது சார்ஜிங் பாயிண்ட்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிற சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்க அதிக காசு கொடுத்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குவாங்களா அப்படின்ற கொஸ்டின் கரெக்டாக இந்தியாவில் அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே ஹை வோல்டேஜ் ஆர்கிடெக்சர் வந்து ஒரு காஸ்ட்லியான ஆர்கிடெக்சர் தான், இதில் ஒரு வண்டி பண்ணுறது அப்படின்றது பெரிய விஷயந்தான். அந்த காசுக்கு இந்த வண்டி வந்து ஓகே 2.5 lakh இந்த ஹை வோல்டேஜ் சிஸ்டம் பைக் வந்து ஜஸ்டிஃபையபிள் தான். ஆனால் எங்கே விற்கிறோம் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரியில் அதுவும் நம்மலாம் வந்து பட்ஜெட் சென்சிட்டிவாக இருக்கும்போது நமக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் அப்படின்னு போகும்போது ஒரு லைஃபை ஃப்ரீயாக வச்சுட்டு போகலாம் அப்படின்னும்போது நமக்கு இந்த குறிப்பாக இந்த ப்ரைஸில் வர இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் வந்து சூட் ஆகுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ ஸ்டார்ட் அப் கம்பெனி எப்படி இருக்கோ போகுது அப்படின்ற எல்லாருக்கான டவுட் இருக்கும்ல. அண்டு இவங்க பேட்டரிக்கான வாரண்டி 8 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க, விச் இஸ் மச் அப்ரிஷியேட்டபிள். ஸோ இந்த RAPTEE HV-யை பற்றினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்கள். See you on next video. Until then, bye bye from the Vakkar. Bye bye.